ஸோ வந்து போன கிளாஸில் அந்த அந்த பத்திரம் அந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கு முன்னாடி நிறுத்தினோம் பத்திரம் கிரஹித்வா வாச்சையதி அதாவது அந்த அகிதுண்டிகன் வந்து வாசலில் நிற்கிறான் அவனுக்கு வந்து உள்ளே வந்து ஒன்றும் எனக்கு கார்த்தால் எழுந்து ஒன்றும் இந்த பாம்பை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை அதனால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான் நான் வந்து பிராகிருத்த கவி இந்த பத்திரத்தை வந்து அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் அந்த அகிதுண்டிக்கன் அவன் வந்து அதை கொண்டு வந்து இவன் வந்து கொடுக்குறான் பிரேம்லதகன் இந்த ராட்சசன் கிட்ட பத்திரம் கிரஹித்துவா பத்திரத்தை வாங்கிட்டு வாட்சியதி படிக்கிறான் படிசேஷம் எப்படி வந்து ஒரு ஒரு பிரமரமானது ஒரு வண்டானது இங்கேயும் அங்கேயுமா போய் தன்னுடைய ஒரு நிபுணத்தா நைப்புண்யனை என்ன பண்ணுறது அப்படின்னா புஷ்பத்தில் இருக்கிற அந்த மக்கரந்தங்களை குடிச்சுட்டு இங்கேயும் அங்கேயுமா அதை எல்லா இடத்துலையும் சேர்த்து வைக்கிறது அதனால் வந்து ஆளுக்கு வந்து பலன் அடைகிறதோ அதே மாதிரி உங்ககிட்ட ஒன்னால் நிய நியுக்தப்பட் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட இந்த தூதக தூதனான நான் தன் என்னுடைய புத்தியினுடைய ஒரு ஒரு சாமர்த்தியத்தினால் எல்லா குசுமபுற விறத்தாந்தத்தையும் தெரிஞ்சுண்டு உங்ககிட்ட சொல்றதுக்காக இங்கே வந்திருக்கேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பீத்வா நிரவசேஷம் குசுமரசம் ஆத்மனக குஷலத்தையா ஆத்மனக குசலத்தையா நிரவ நிரவசேஷம் குசுமரசம் பீத்வா எது பிரமரகா ஸோ ஆத்மனக குஷலத்தையா தன்னுடைய ஒரு சுய சாமர்த்தியத்தினால் நிறவசேஷம் குசுமரசம் மீதியே வைக்காமல் அந்த குசுமரசத்தை ம பூக்களனுடைய ரசத்தை பீத்துவா குடித்துவிட்டு விட்டு எது பிரமரஹா எந்த பிரமரமானது உத்கிரதி தத்து அந்நேஷாம் காரியம் கரோதி எதை வந்து மற்ற இடத்துல கொண்டு வந்து விடுறதோ அது வந்து மற்றவாளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து இந்த பிரமரங்கிறது இந்த அகிதுண்டிக்கன் அவன் வந்து நிறவசேஷம் குசுமரசம்ங்கிற இடத்துல ஒரு விஷயத்தை கூட மீதி வைக்காமல் கம்ப்ளீட்டாக முழுமையான அந்த பாட்டலி புத்திரத்தில் என்ன நடக்கிற நடந்த விஷயமோ அது தன்னுடைய ஆத்மநக குஷலத்தையா அவனுக்கு என்ன ஒரு தக்ஷதா என்ன ஒரு சாமர்த்தியம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பீத்வா அப்படின்னு அறிந்து கொண்டு இங்க தெரிஞ்சுண்டு அதை வந்து முன்னுத்தருக்கு உபயோகத்துக்காக கொடுக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சொல்கிறான் இங்க வந்து இங்க வந்து 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 அது தன்னுடைய குஷலத்தானால குசும குசுமரச பானம்ங்கிறது அந்த மது அந்த மது உத்கிரணாது பிரஸ்துதவை நைபுண்ணியன குசும புத்த பூர விறத்தாந்தம் வேதினக விராதகுப்தசிய உத்கிரணம் பிரதீத்தேகே இங்க வந்து அப்ரஸ்துத பிரசம்சா ஜென்ரலா இந்த ஸ்லோகத்துல வந்து பிரமரத்தை பத்தி தான் சொல்லியிருக்கு பட் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பிரதி பிரதீதி என்ன அப்படின்னா வந்து பிரஸ்துமா இங்க என்னத்தை சொல்ல வரார் கவி அப்படின்னா இங்க வந்து இந்த இவனை பத்தி சொல்ல வரார் விராதா குப்தனை பத்தி சொல்றார் புரியுதா ஆ மேல படிமபுரம்

என்னுடைய மனசானது பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கின்ற இருக்கின்றது அப்புறம் பிரபூதத்வாத்துச்சா பிரணிதீனாம் ஸோ வந்து இது தனி அது தனி காரியவெக்ரத்வாத்து மனசக கமா பிரபூதத்வா தான் பிரணிதீனா நான் வந்து என்னுடைய மனசானது காரியத்தில் இன்வால்வாக இருக்குது எக்கச்சக்க வேலைகளில் நான் வந்து பிஸியாக இருக்கேன் அதே மாதிரி என்னுடைய பிரணிதிகள் என்னுடைய அந்த ஸ்பைஸ் இருக்கா பர் சரர்கள் அவ வந்து எக்கச்சக்க பேர் இருக்கா அதனால விஸ்மிருதம் ஐ வாஸ் அனேபிள் டு கீப் அ ட்ராக் என்னன்னு எனக்கு வந்து மறந்து போயிடுறது புரியுறதா சோ வந்து இங்க வந்து காரிய விக்கிரத்வாத்து மனசக பிரபூதத்வா ச பிரனிதினா விஸ்மிருதம் அது வந்து இஆர்சி இதானியம் ஸ்மிருதி உபலப்தா இப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது இது வந்து யாரு அப்படின்னா அகிதுண்டிக சத்மனா இவன் வந்து ஒரு பாம்பு வச்சுட்டு பாம்பாட்டி அந்த பாம்பாட்டி வேஷத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற விராதகுப்தன்னு என்னால நியமிக்கப்பட்ட ஒரு சரண் எனக்கு அது இப்போ எனக்கு வந்து ஞாபகம் வந்துருத்தோ பிரகாஷம் பிரியம்பதக பிரவேஷய ஏனம் இவனை உள்ள அனுப்பு இவன் வந்து சுகவி இவன் நல்ல கவி ஏஷா ஸ்ரோதவ்யம் இவனுடைய நல்ல பாஷிதம் நல்ல வார்த்தைகள் நல்ல கவிதைகளை அனுப்பு அவனை அப்படிங்கிறான் வேறா கிட்ட கிட்ட போயிட்டு வாங்கோ

அதாவது என்ன விஷயம் நம்ம அறிஞ்சிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து தெரிஞ்சிக்கிறது அந்த அர்த்த பிரதீதி அர்த்தங்கிறது விஷயம்னு எடுத்துக்கலாம் செல்வம்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல விஷயம் அவன் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சானோ அதை தெரிஞ்சுன்னுட்டான் அதை சொல்கிற கர்ப்ப சந்தியோட அப்படிங்கிற ஒரு லட்சணம் சரியா இங்கே இங்கே வந்து அவன் கொசுமபூர விறத்தாந்தத்தை தெரிஞ்சுட்டான் இல்லையா அதுதான் வந்து இங்கே சஞ்சிதார்த்த பிராப்தி கிரமம் காரிய விரக் போட்டிருக்கான் அங்கே வந்து இஷ்டஜன அனுசந்தான ரூபம் இது அதிபலம் அதிபலம்ங்கிறது இஷ்டஜன அதிசந்தானம் அதிபலம் அதாவது பிரியமாக இருக்கிறா இருக்கிறவா அவாளனுடைய வஞ்சனைங்கிறது அதிசந்தானம் இந்த இடத்துல கியா காரிய வக்ரத்வாத்து இவன் காரியத்தில் ரொம்ப இன்வால்வா இருக்கிற மனசோட இருக்கிற காரணத்தினால் தன்னால் நியமிக்கப்பட்ட விராதகுப்துறவன் அவனுக்கு ஒரு இஷ்டஜனன் அந்த இஷ்டஜனத்தையே அவனால் அவனால அறிஞ்சு கொள்ள முடியாம வெளில போக அவனை எனக்கு இப்ப பாம்பு இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு வஞ்சனம்ங்கிறது இல்லை அவளை வந்து புரிஞ்சிக்காதது இஷ்டஜன அதிசந்தானம் சரியா அது வந்து உனக்கு வந்து அதிபலம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து இதம் லிங்காது அப் அப்யூகனம் அனுமானம் அங்கம் ஆகி துண்டிக்க லிங்கம்ங்கிற தாரினா அதனால் வந்து ஓ இவனை வந்து நான் வந்து பாம்பாட்டியாக சஞ்சாரம் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறத வச்சுண்டு இவன் விராதகுப்தன்தான் ஊகிக்கிறது அது வந்து அடுத்த டைப் ஆஃப் கர்ப்பசந்தி சந்தி சோ இதோட ஏழு எட்டு ஒன்பது சொல்லிட்டோம் கிரமம் ஏழு எட்டு வந்து அதிபலம் ஒன்பது வந்து அனுமானம்யா சகேஷ் உள்ள போயிட்டு சொல்றான் இவர் அமாத்திய ராட்சசர் இங்க இருக்கார்

குருதே இந்த விஷயம் என்ன அப்படின்னா சந்திரகுப்தன் வந்து நந்தனை அழிச்சுட்டும் அவன் ராஜாவா ஆகலாம் ஆனா ஒன்னும் லக்ஷ்மி வந்து அவங்க கிட்ட வந்து கம்ப்ளீட்டா லைச்சுட்ல அவனுக்கு வந்து லக்ஷ்மிக்கு வந்து ஸ்டில் இந்த ராட்சசஸ்ய உத்தியம ஆசங்கினி லக்ஷ்மி ஸ்ரீ இந்த ஸ்ரீயானவள் இந்த ராட்சசன் வந்து ஒரு பிரயத்தனம் இருக்கான் இன்னும் அப்படிங்கிற ஒரு இதில் அவள் கம்ப்ளீட்டாக வந்து சந்திரகுப்தனை ஆசிரியம் அடையலை அதுதான் இந்த ஸ்லோகம் வாமாம் வாமாம் பாகுலதாம் நிவேஷிய சிதிலம் கண்டே விவருத்தானனா ஸ்ரீஹி அந்த லக்ஷ்மி ஆனவள் வாமாம் பாகுலதாம் கண்டே ஷிதிலம் நிவேஷிய அதாவது இங்கே வந்து பாகுலதா அந்த தோள்களுக்கு வந்து லதாவோடு கம்பேர் பண்ணுறார் ஏன் அப்படின்னா அதுக்கும் ஒரு மெல்லிய தன்மை இருக்குது அந்த தோளுக்கும் அந்த லக்ஷ்மியனுடைய தோளுக்கும் அந்த தீர்கத்வாத்து அதுக்கு இது மாதிரியே லதா மாதிரியே ஒரு தீர்கத்வமும் இருக்குங்கிறதுனால அதோட கம்பேரிசன் இங்கே இங்கே வந்து வாமம் பஹ் பாகுலதாம் கண்டே ஸ்ரீஹி வாமாம் பாகுலதாம் கண்டே சிதிலம் நிவேஷிய அந்த லக்ஷ்மி ஆனவள் எப்பவுமே வந்து அப் ஹஸ்பண்டுடைய லெஃப்ட் சைடில் வந்து ஸ்ரீ ஆனவள் படுத்துக்கணும் ஸோ அதே மாதிரி சந்திரகுப்தனுடைய பாகத்தில் அவனுடைய அந்த கண்டே அவனுடைய அந்த சந்திரகுப்தனுடைய அந்த பத்தியு அந்த அவனுடைய அதில் வந்து சிதிலம் யதா சியாத் ததா காடம் அனுராகம் அதாவது லெஃப்ட் சைடு படுத்துக்கணும் ஹஸ்பண்டோட லெஃப்ட் சைடில் ஒய்ஃபு ஸோ அதனால் இவன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுனுடைய அவனுடைய பாகு மேலே தன்னை வச்சுட்டு இருக்காளே தவிர ஃபுல்லாக ஆலிங்கனம் பண்ணிக்கல வெறும்ன ஒரு லூஸாக ஒரு ஒட்டின்னு இருக்கா அந்த மாதிரி சரியா அதுக்கப்புறம் அதை வச்சு நிவேஷிய அந்த மாதிரி வச்சுட்டு எஸ்ய எஸ்ய உத்தியோக ஆசங்கினி அதேவ விவருத்தானனா சதி எஸ்யா எஸ்யாங்கிறது இந்த இடத்துல ராட்சசஸ்யா ராட்சசனுடைய உத்தியம ஆசங்கினி அவன் வந்து ஏதோ ஒரு பிரயத்தனம் பண்ணி திருப்பியும் வந்து லக்ஷ்மி ஆனவள் இந்த ராஜ்யத்தை சந்திரகுப்தனை அழிச்சுட்டும் திருப்பியும் லக்ஷ்மி வந்து அந்த வம்சத்துக்கு போகலாம் அதனால ஒரு பீதா ஒரு பயத்தினால் விவருத்தானனா ஒரு மாதிரி பராவிரத்த முக்கியாக இருக்கிற அவோ பலாத்து அஹ் அத்தையவ விவருத்தானனா சதி பலாத்து ஸ்கந்தே நிகிதையா அப்ப முகு அங்கே பதந்தியா தக்ஷையா ஸோ வந்து பலாத்து அது ஃபோர்சிபிளி அவ வந்து அவனுடைய அந்த ஸ்கந்தே அவன் பயத்தினால் இருந்த பொழுதிலும் முகுஹு அங்கே அவனுடைய அந்த அங்கத்தில் மேலே விழும்போது தட்சிணையா ந தக்ஷிணையா காடாலிங்கின பீடித்த முகம் அவளுடைய அவளுடைய அந்த அதாவது ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது ரெண்டு ஸ்தனமும் அவளுடைய மா அவனுடைய செஸ்ட்டில் பதிஞ்சுதுன்னா அது பேர் காடி காடாலிங்கனம் ஆனால் இந்த இடத்துல இவ வந்து லெஃப்ட் சைடு படுத்துக்கிறோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த ஒரு புஜத்துக்கு மேலே தான் சும்மா வச்சுட்டுருக்கிறா தன்னுடைய முகத்தையோ தன்னுடைய கைகளையோ பாகுவியோ ராட்சசன் வந்து எனி டைம் வந்து ஏதாவது பிளான் பண்ணி பண்ணிடுவாங்கிற ஒரு பயத்தினாலேயே அவ வந்து விவருத்தானனாவா இருக்கா அவனுடைய அவனுடைய அங்கே அவனுடைய தேசே பதந்தியா அங்கே ஸ்கலந்தியா தக்ஷினையாக அந்த அவளுடைய ரைட்டு வந்து அதாவது லெஃப்ட் வந்து பாகு மேலே இருக்குமா ரைட்டு வந்து கம்ப்ளீட்டாக அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கல அந்த ரைட்டு வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது கை இருந்தாலும் அது வந்து நழுவி நழுவி கீழே விழருது ஏ அதனால காடாலங்கன சங்க பீடித்த முகம் ரொம்ப ரொம்ப காடம் ஆலிங்கனம் பண்ண பண்ணால் எப்படி வந்து ஒரு ஒரு பீடாங்கிறது இருக்குமோ அந்த மாதிரி இல்லை அவளுடைய அவளுடைய அவள் வந்து கம்ப்ளீட்டாக அவனை வந்து எடுத்துக்கல அவங்கிட்ட கம்ப்ளீட்டாக போயிடலை சரியா அப்படி இருக்கிற இந்த ஸ்ரீயானவள் டைம் அது மௌரியசிய உரசி வாமேத்திரம் ஸ்தனம் ந குருதே இப்போ கூட அந்த மௌரியனுடைய மார்பில் வாம இத்தரம் வாம இத்திரம்ங்கிறது தட்சிணம் அந்த தக்ஷிணஸ்தனத்தை இன்னும் அவ வந்து சரியாக அவனுடைய மார்பில பதிக்கலை புரியுறதா அவங்களுக்கு ஆ ரொம்ப உத்தியமசாலியா இருக்கிற இந்த ராட்சசன் அவனுடைய ஒரு உத்தியோகம் அவனுடைய ஒரு யத்னம் ஒரு பிரயத்தனம் அதனால பயந்த இந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் சந்திரகுப்தனுடைய கண்ட கண்டே அவனுடைய கண்டத்தில் தன்னுடைய வாம தன்னுடைய லெஃப்ட் சைடை மாத்திரம் சிதிலம் ரொம்ப வந்து இருக்குமா பண்ணல அதையும் ஒரு தான் ஒரு டச்சு அதுல ஒரு பராவிரத்த முகி பராவிரத்தானதான் ஏன் அப்படின்னா இந்த ராட்சசன் வந்து என்னைக்கு வேணா தன்னை வந்து திருப்பியும் இது பண்ணிட்டுருமா அப்படின்னுட்டு அதுல அந்த ஸ்கந்தத்துல அவனுடைய இவளுடைய அந்த வாம இத்தர அந்த தட்சிணஸ்தனமானது சரியா ஒன்றும் பதிக்கப்படலை ஸோ தட் மீன்ஸ் தட் அவ வந்து அந்த சந்திரகுப்தனை சரியா ஆலிங்கனம் பண்ணிக்கல அப்படின்னா அந்த ராஜலక్ష్மி ஆனவள் அந்த சந்திரகுப்தன் கிட்ட இன்னும் பெர்மனன்ட்டா தங்கிடல அவ இன்னும் ஒரு லூஸான ஸ்த தான் அவங்க கிட்ட அண்டிinrகா சோ நீ வந்து எனி டைம் அட்டாக் பண்ணி நீ வந்து அவளை உன் பக்கம் திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றா சந்திரகுப்தனே இந்த சந்திரகுப்தா ஹஸ் நாட் ஃபுல்லி வந்து தெரியப்படுத்துறா ராஜஸ்ரீ ஆனவள் இப்போ கூட வந்து கம்ப்ளீட்டாக சந்திரகுப்தேன்னு அனுரக்தா அதை வந்து சொல்கிறான் ஏன் அப்படின்னா ராட்சசனுடைய பிரயத்தனத்தினால் புனார் ஆக்கர்ஷண பயாது திருப்பியும் வந்து அவன் மீட்டுருவாங்கிற ஒரு பயம் ஒன்று இப்போ வந்து மௌரியனிடத்தில் ஒரு ஸ்திரதாங்கிறது இல்லை அந்த ராட்ச ராட்சச பிரயத்ன பயம்ங்குறதுனால ஒரு 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 நிச்சலமா இல்லை ராஜலட்சுமி ஒரு சப்பலதாவோட தான் இருந்துட்டு இருக்கா அப்படி இருக்கின்ற அந்த ராஜலக்ஷ்மியை சொல்லும் போதே இங்க வந்து அப்பிரஸ்துதமாக ஒரு ஒரு நாயிகா நாயகா பாவம்ங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா ஸோ அதனால இங்க வந்து சமாசக்தி அலங்காரம் சரியா ஆமா ஸ்ரீன்னு போட்டார் இங்க வந்து இடத்துல ஒரு ஒரு ஸ்திரீயானவள் எப்படி இருக்கா அப்படிங்கிறது இங்க வந்து சமா சோக்தியும் ஒன்னு சொல்றார் நம்ம இவர் வந்து துண்டி வந்து காவியலிங்கம்னு போட்டிருக்கார் காட ஆலிங்கனம் அதுக்கு அகரணம் அதாவது காடாலிங்கனம் லிங்கனசிய லிங்கன அகரணிய காரியசிய எது காரணம் அப்படின்னா ராட்சஸசிய உத்தியமேன பீதா

மற்றவா எல்லாரும் சமாசோக்தி தான் போட்டிருக்காரு போட்டுவிட்டார் யார் துண்டிகா ஓகே துண்டி வந்து இது ச்ரிங்காரமாகவே போட்டுவிட்டாரு ம் இவாலாம் வந்து இது சமா சக்தின்னு போட்டிருக்கான் இன்னும் ரெண்டு மூணு புஸ்தகத்தில் இருக்கிறவா ம் இது வந்து உங்களால் ரசித்து ஷிங்காரமாக ரைகளை லைஸ் ரசிக்க முடிஞ்சுதுன்னா இது வந்து சிருங்காரம் இல்லைன்னா சமாசோக்தி சமாசோக்தி வந்து ஆக்சுவலி பார்த்தேன்னா இங்க வந்து ஸ்ரீய பத்தி வர்ணிக்கும் போது ஒரு நாயக நாயிகா பாவம்ங்கிறது தெரியிறது தெரியறது அப்படிங்கறதுனால சமாசக்தி அலங்காரம்னு சொல்றார் நீங்க சொல்ற மாதிரி இந்த இது ஒவ்வொரு பாவத்தினுடைய உத ஒரு ரெண்டு மூணு பாவத்தினுடைய உதயம் சமனம் வேணா வச்சுக்கலாம் ஒண்ணு அது அது நன்னா இருக்கு ஆக்சுவலி பயத்தினால வெறும் அலங்காரமா சொன்னா இருக்கு சோ அந்த காடாலிங்கன சங்க பீடித்த முகம் அந்த அந்த இதனால முகம் எஸ்ய உத்தியம அது அந்த மாதிரி வர அளவுக்கு அவ வந்து ஒரு காடா ஆலிங்கனம் பண்ணிக்கல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு அந்த பயம் இல்லாம இவர் துந்திராஜா ராட்சசக ஸ்வ உத்தியமேன சந்திரகுப்தம் ராஜ்யா

அதுதான் அந்த காடாலிங்கன சங்க பீடித்த சுகம் பீடித்த முகம் அவர் பீடித்த சுகம் அது ரெண்டுமே அதுக்கு ஒரு உத்தியம ஆசங்கினி இருக்குது அதனால் ஒரு பயம் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆசையா போகிறா அந்த பாவம் அடங்கி அடுத்ததுல வந்து ஒரு 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 பயம் வருது இருந்தாலும் போனோன்னு ஒரு காடி காடாலிங்கனத்துக்கு போறா பட் அவளால் முடியல

இன்னொன்று வந்து விரூட ஸ்மிருதி ஐயோ எனக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு செகண்ட் மறந்து போயிடுத்து இவன் வந்து ஸ்பையா இருக்கான் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு டகால் வந்து என்ன பிரியம்பதகனே இதானி இப்பொழுது புஜங்கைகி வினோதயாமக இந்த புஜங்களை புஜங்கங்களினால் நம்ம வந்து ஐம் கோண்ட்டு ஹாவ் என்டர்டைன்மெண்ட்டு அதனால நீங்க வந்து பரிஜனேன விஸ்ரமியதாம் நீங்க வந்து மற்றவா எல்லாரோடையும் நீங்க விசிராமம் பண்ணிக்கோங்க நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன காரியம் இருக்கோ அதை வந்து நீ பண்ணலாம் அந்த வேலைகளை நீ முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் சரியா இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகிறது தான் இப்போ வந்து ததா யதி சபரிவாரக நிஷ்கிராந்த பிரியமதகன் போயிடுறான் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகிறது வந்து இட்ஸ் எ லாங் இட்ஸ் எ லென்த்தி டயலாக் பிட்வீன் ராட்சசன் அண்டு இந்த இவன் விராதகுப்தன் அதுக்கு பேரு தான் பதாகா சரியா நம்ம வந்து இப்போ கர்ப்பசந்தியில் தானே இருக்கோம் பிராப்தியாசா பதாக்கா தான் உங்களுக்கு கர்ப்ப அதில் அதுல பதாக்காங்கிறது உங்களுக்கு வந்து லெந்தி டயலாக் இல்லையா உட்காந்துக்கோ இந்த ஆசனத்துல ம்

அஹோ தேவபாத பத்ம உபஜீவின அவஸ்தா சோ வந்து யாரு வந்து தேவனான அந்த நந்தனனுடைய பத்மங்களை யார் வந்து சேவிச்சுட்டு இருந்தாலோ அந்த ஜனங்களுக்கு ஏற்பட்ட அவஸ்தைய பாரு அப்படிங்கிறான் அமத்திய அஸ்மான் புராதனீம் அவஸ்தாம் ஆரோபயிஷே உம் ச அமாத்தியா அலம் ஷோகேன ரொம்ப வருத்தப்படாதீங்கோ இதுக்கு முன்னாடி அந்த அயே தேவபாத உபஜீவித ஜீவினக அவஸ்தா ஐயங்கிறது இஆர்சி அலம் அசோகேன நீதி ந அதிச்சீராத்து அமாத்திய அஸ்மான அஹ் புராதனீம் அவஸ்தாம் ஆரோபிஷியதி நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமே நான் அதிச்சீராத்து இங்க வந்து என்ன எங்க அமாத்தியரான நீங்கள் எங்க எல்லாரியும் வந்து பழைய காலத்துக்கு கூட்டிنبடுவீங்கோ பழைய अवस्था என்ன ஸ்டேட்டஸோ அதுக்கு நீங்க ஆஷின் போடுவீங்கோ அப்படிங்கிறான் ம். ரக்ஷா சஹ சகே வர்ணய ம். சோ என்னக்கு இப்ப குசுமபுரவృత 않த வர்னிச்சுடு. ம். ம். மாமத்திய

சந்திரகுப்தனுடைய நகர பிரவேசாத்து அவன் வந்து நகரத்துக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து ஆரம்பிச்சு அஸ்மத் பிரயுக்தை என்னால் பிரயுக்தம் அனுப்பப்பட்ட தீக்ஷ்ண ரசதாய்வி ரொம்ப தீக்ஷ்ணமான ரசங்களை கொடுக்கக்கூடிய அவர்களால் கிம் அனுஷ்டிதம் என்ன செய்யப்பட்டது அப்படிங்கறத ஆதிதாக ஸ்ரோத்தும் இச்சாமி முதல்ல இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன் අස්ිටාවත් ශක යවන කිරාත ශක යවන කිරාත කාම්භෝජ පාරසීක බාහලීක ප්‍රගෘති වෙහි ජානක්‍ය මති පරිප්‍රහිීතයිහි චන්ද්‍රගුත්ත පර්වතේශ්වර බලයිහි උදදි පිහිහිව ප්‍රලය උච්චලීත සරිලයිහි සමන්තාත් උපරුද්දම් කුසුමපුර කුස්මපුරුමාණද සමන්තත උපරුද්ධම්. எல்லா பக்கத்துலேருந்தும் சூழப்பட்டிருக்கு எதால அப்படின்னா இப்ப சொல்றேன் அஸ்தி அது யார் யார் அப்படின்னா ஷக யவன கிராத்த காம்போஜ பாரசீக வாக்வீக பிரகிருதி பிகி இந்த ராஜாக்கள் இந்த தேசத்தினுடைய ராஜாக்களாலும் சாணக்கிய மதி பரிகிரகிதி சாணக்கியனுடைய புத்திக்கு உட்பட்டவர்கள் சாணக்கியன் யாராரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி சாணக்கியன் யாராரெல்லாம் ஒரு அ அலையன்ஸ் மாதிரி போட்டு சிவத்துண்டானோ அவா எல்லாராலேயும் மற்றும் சந்திரகுப்த பர்வதேஸ்வர பலகி சந்திரகுப்தன் மற்றும் பர்வதேஸ்வனுடைய பலங்க பலத்தினாலும் பலங்கிற உதவி பிகி அந்த பலங்கிற ஒரு அஹ் சமுதிரங்களினாலும் பிரளய உச்சலித்த சலலைகி சலிலைகி அது அந்த அந்த சமுத்திரத்தில் இருக்க ஜலங்கிறது எப்படி அப்படின்னா சாமா சாதாரண சமுத்திர ஜலம் இல்லை பிரலய காலத்துல எப்படி அந்த சலீலம் அந்த சமுத்திர ஜலமானது மேலே எழும்பி யாராலையும் தாண்ட முடியாம ஒரு ஸ்திதிக்கு உள்ளாக்கிடுமோ அந்த மாதிரி ஒரு உதவி பிகி சமந்தாத உபருத்தம் குசுமபுரம் புரியுறதா ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எனி ஒன் டு என்டர் இன் டு சிட்டி புரியுறதா மேலே நான் நான் உயிர் நான் வந்து உயிரோட நான் உயிரோட இருக்கும்போது யார் வந்து இந்த குசுமபுரத்தை உபரோச்சியதி அப்படின்னா தன்னுடைய சைனிய பலத்தினால் யார் வந்து சரவுண்டு பண்ணிக்கிறது என்னுடைய ராஜ்யம் அது நான் இருந்த இடம் நான் மைஜீவதி சதி யார் வந்து அந்த மாதிரி பண்ணுவா பிரவீரக்க பிரவீரகன்னு அந்த இவனை கூப்பிட்றான் அவனுடைய ஆட்களை

ஸோ வந்து எல்லாரையும் வந்து ரெடியாக்க ரெடியாக இருக்க சொல்கிறான் மயாசகா ஏக மனசகா ஏஷாம் அபிஷ்டம் யஷகா எவா யார் யார் ஒருத்தருக்கு என்னோட கூட யாருடைய ஒரு சந்தை போடணுங்கிற ஒரு எண்ணம் யார் இருக்கோ யாருக்கு இருக்கோ யாருக்கு வந்து அந்த யுத்த இருந்து வர ஒரு யசஸ்ஸு மேலே ஒரு அபிஷ்டம் இருக்கோ அவா வந்து தே நிறையா அவா வந்து என்னோட வாங்கோ எல்லாரும் அவளாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கோ அப்படிங்கிறான் என்ன அப்படின்னா பிராகாரம் பரிதக ஷராசன தரைஹி க்ஷிப்ரம் பரிக்ரமியதாம் அதாவது பிராகாரம் பரிதக அப்படின்னா அந்த அந்த ராஜ்யத்தினுடைய அதாவது இப்போ இருக்கிற அவ இடத்துல இருக்கா இல்லையா அந்த அதுக்கு அதை பூரா பரித்தக க்ஷிப்ரம் வேகமாக பரிக்ரமியதாம் யாரால அப்படின்னா ஷராசன தரைஹி அந்த இவா இருக்கால அம்பு வில்லு வச்சுன்னு சண்டை போடுறாளே அவ எல்லாரும் வந்து கடகடன்னு இந்த பிராகாரத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் அதுக்கப்புறம் துவாரேஷு துவிரதை பிரதித்விபத அதாவது பிராகாரானு பரித்தக சராசன தரி க்ஷிப்ரம் பரிக்கிரமியதாம் அது ஒன்று பரத்விபட அபேதக்ஷமை த்விபதை துவாரேஷு ஸ்தீயதாம் பற பரனாலே எதிரிகள் எதிரிகளினுடைய த்விபக கஜங்கள் அவைகளினுடைய கடம் அவர்களுடைய சமூகம் அவைகளை கட்டாபேதமைகி அந்த அந்த யானைகளினுடைய சமூகத்தை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் உள்ளவர்களால் அதாவது சத்ரு பக்ஷத்தில் என்ன ஒரு ஹஸ்தி சமூகம் என்ன ஒரு யான பலம் இருக்கோ ஆத அழிக்கிற அளவுக்கு விட மிஞ்சி யானபலத்தோட போய் நில்லுங்கோ புரியுறதா துவாரேஷு வாசல்ல எப்படி நில்லுங்கோ அப்படின்னா பிரதிபடாபேதமதை ஸ்தீயதாம் ஓகேவா மேல எஷாம் யச அபீஷ்டம் தேத்தியுபயம் முத்தோ துர்லே பலே பிரகர்த்து மனசமனச மயாசக நிர்யாந்து ஏஷாம் யஷக அபிஷ்டம் எவர்கள் எந்த சைனிகர்களுக்கு யசஸ் மேலே ஒரு இஷ்டம் இருக்கோ அவர்கள் அவர்கள்தே மிருத்யுபயம் தியவா மிருத்திபயம் முக்துவா மிருத்யூ ப மிருத்யகிட்ட இருக்கிற பயத்தை விட்டுவிட்டு சத்ரோகோ துர்பலே பலே சத்ருவனுடைய அதாவது ஆப்பரண்ட் வந்து நம்மளை விட ரொம்ப ஜாஸ்தி ஐயோயோ அவங்ககிட்ட இவ்வளோ இருக்கேன்னு நினச்சாலே பாதி யுத்தம் போயிடும் சரியா சைக்காலஜி இங்கே வந்து அந்த சத்ரோகோ துர்பலே பலே அவனுடைய பலம் சத்ருவனுடைய பலம்ங்கிறது மகத்பலம் இல்லை அது துர்பலம் ரொம்ப வீக்கா இருக்கிற அந்த சத்ருனுடைய பலத்தில் பிரகர்த்து மனசக கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிற ஏக ஒரே டிசிஷனோட ஏகமதி அபின்னமதி அப்படி இருக்கின்ற வீராகா வீரர்கள் மயாசக நிர்யாந்து என்னோட கூட வாங்குவோம் ஸோ வந்து பிராகாரத்தை சுற்றி நீ வந்து சராசன வை அப்புறம் வந்து துவாரத்துல யாரு கஜங்களை வை அந்த கஜங்கள் வந்து எதிரிய ராஜாக்களினுடைய கஜங்களை அழிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கப்புறம் யாருக்கு மிருத்யு பயத்தை விட்டுட்டும் யாருக்கு வந்து யசஸ் மேலே ஆசை இருக்கோ அவா எதிரியினுடைய துர்பலையான பலத்தை அழிக்கிறதுக்கு என்னோட வந்து சேருங்கோ புரியுறதா எங்க ரசம்னே போட்டுட்டேன் ஒரு ஒரு உத்வேகத்துல சொல்றான் அவன் இந்த மாதிரி என்னுடைய ராஜ்யமானது இந்த இந்த மாதிரி அந்த புஷ்பபுரமானது பாட்டலிபுத்திரமானது இந்த மாதிரி இவாளால் சூழப்பட்டிருக்கு அது ஒரு பிரளயகால சமுத்திரம் மாதிரி இருக்குது டிஃபிகல்ட் டு கிராஸுங்கிற மாதிரி சொல்கிறான் அதில் வந்து கோவம் வந்துட்டு நான் இருக்கும்போது யார் வந்து என்னுடைய என்னுடைய ராஜ்யத்துக்கு இந்த மாதிரி ஒரு முற்றுகை இடுவா அப்படிங்கிற ஒரு ஆவேசத்தில் அவன் இதை சொல்லிடுறான் புரியுதுதான் உங்களுக்கு இது வந்து சத்ருபலசிய துர்பலத்துவ கதனம் சக அனுவாயினாம் இதம் ரோஷ சம்பிரம வச்சனம் தோட்டகம் சரியா சத்ரு பலத்த வந்து சொல்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த ஆர்மியில் இருக்கிறவாளை ஆர்மியில பண்ணுறதுக்கு உள்ளே போகும்போதே வந்து அய்யோ அவ கிட்ட அது சேனையை ஏற்றி விட்டான்னா அவள் என்னத்தை சண்டை போடுவா பயத்திலே பாதி பேர் ஓடி போடுவா ஸோ அந்த பிரோத் சாகன ரூபேன இங்க ஒரு சம்பிரம வச்சனம் ரோஷ சம்பிரம வச்சனம் உங்களுக்கு தோட்டக்கம் அடுத்த டைப் ஆஃப் கர்ப்ப சந்திகுன விரத்தமிதம் வர்ணியது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதுங்கோ போரும் वर्ण्यते இந்த கதை எப்ப நான் சொல்றேன் ராக்ஷ கஷ்டம் சேவं அவன் வந்து பாஸ்டர் வந்து ரிக்கலெட் பண்ணிக்கிறான் ரொம்ப ஒரு பெருமூச்சு விட்டுட்டு கஷ்டம் விர்தம் இதம் ரொம்ப ஒரு கஷ்டமான கதையா இருக்க போகிறது மயா ஞாத்தம் சயேவ கால க சவ சயேவ கால ச சயேவ அயம் காலஹ இ எனக்கு வந்து மயா மயா புனக என்ன இந்த ராட்சஸனால் என்னால் புனக ஞாத்தம் அவகதம் என்ன அப்படின்னா சயேவ அசௌ காலக அந்த சமயமே இது இருக்கக்கூடாதான் எப்படி அப்படின்னா அவன் கையில் இருக்கிற அந்த சஸ்திரத்தை போட்டுட்டு ஹா தேவ நந்த ஸ்மராமி தே ராட்சசம் பிரதி பிரசாதாதிசயம் நீ வந்து ராட்சசன் நான் என் குறிச்சி என்கிட்ட நீ வந்து எப்படி ஒரு 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 அதிகமான ஒரு விஸ்வாசத்தோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் நீ என்கிட்ட இருந்த அதெல்லாம் நான் ஸ்மராமி அந்த காலம் எனக்கு திருப்பி வந்துடக்கூடாதா மயா புனர்ஞாத்தம் சயவ கால என்னால் அந்த காலங்கள் நினைவுக்கு உட்பட்டதாக ஆகன இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் என்னோடய ராஜ்யம் இருக்குது நான் போருக்கு தயாராகுன்னு எல்லாருக்கும் இந்த மாதிரி புரோத்ஸாகனம் பண்ணி சொல்கிறேன் இது வந்து இட் ரிமைன்ஸ் மீ ஆஃப் த ஓல்டன் டைம் மயா புனர்ஞாத்தம் சயேவ அயம் காலஹ அதே காலம்தான் இது அப்படிங்கிறது என்னால் நினைவுக்கு கொ கொண்டு வரப்பட்டது அந்த சமயமே திரும்பி வந்துடுதுன்னு நான் நினைக்கிறேன் எந்த சமயத்தில் என்னுடைய தேவனான நந்தனானவன் என்ன குறிச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தானோனா என்கிட்ட ஈ ஹட் கிவன் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஐ வாஸ் மேனேஜிங் எவ்ரி திங் அந்த ஒரு தருணத்தை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் புரியுறதா மயா புனர்ஞாத்தம் ச ஏவ ஐம் காலஹ இதி இஆர்சி ஹா தேவ நந்தம் நந்த ஸ்மராமிதே தேக்ஷம் பிரதி பிரசாதாதிஷயம் அதுவும் ஸோ

இருக்கான்னு நினைச்சுட்டு எல்லா வேலையும் எனக்கே கொடுத்தான் எத்தனை ஏஷா மேகநீலா சலதி கஜகடாகா. அதாவது எங்க வந்து ராட்சச தத்த யாயாத் எங்க வந்து எத்த ஏஷா மேகநீலா கஜகட்டாக சலதி தத் தத்த ராட்சச யாத் எங்கு ஏஷா மேகநீலா கஜகட்டாக மேகத்தை போல நீலவர்ணத்தோடு இருக்கின்ற இந்த கஜகட்டாக இந்த கஜ கஜங்களினுடைய கூட்டம் சங்கிராம காலத்துல பிரமணம் பண்ணிட்டுருக்கோ தத்திர அந்த யுத்த யுத்தக் கஷேத்திரே இந்த ராட்சசனானவன் யாயாத் அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லுவான் அடுத்தது என்னென்னா அடுத்தது என்னென்னா பாரிப்ளவாம்பக புழுதி ஏத்தத்து துரகபலம் ராட்சசேன வாரியதாம் மேலும் இந்த பாரிப்ளவம் ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற ரொம்ப வேகமாக பிரசரிச்சுருக்கின்ற பிரவாகத்தோடு இருக்கின்ற இந்த அம்பக இந்த ஜலம் அதனுடைய அந்த அதுக்கு சமானமாக இருக்கின்ற துரகபலம் அஸ்வசைன்யம் அதை வந்து இந்த ராட்சசனே பாரியதாம் அவனே நிவர்த்தியதாம் அவனே அதையும் அட்டாக் பண்ணட்டோம் அதுக்கப்புறம் பத்தீனா ஒருஷம் ஆ பத்தீனா ராட்சச அந்தம் நயது பலம் இது பலம் பத்தீனா பலம் அப்படின்னா அந்த பதாத்தீனா அந்த இந்த கால்படைகள் இருக்கு இல்லையா சோல்ஜர்ஸ் அவாளனுடைய பலம் அவாளனுடைய அந்த சைன்ய பராக்கிரமம் இருக்கும் இருக்கோனும் அதுக்கும் அந்தம் அதனுடைய நாசமும் யாரு அப்படின்னா நயது இந்த ராட்சசனே பிராப்பியதூ இது இவ்வாறு இவ்வாறு ஆக்யாம் பிரேஷையன்னு என்ன்னு ஸ்னேக எனக்கு ஆக்னியை நீ மேலே 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 கொடுத்துட்டே இருப்ப எதுக்கு எதனால் அப்படின்னா ஸ்னேக யோகாது என்கிட்ட ஒரு ஸ்னேகபாவம் இருக்குது அண்ட் மோர் தென் ஸ்னேகபாவம் என் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு விஸ்வாசம் ஒரு ட்ரஸ்ட் உனக்கு இருந்தது அதனாலேயே என்னோட என்னோட கேப்பபிலிட்டி மேலே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரரி நம்பிக்கை உனக்கு இருந்தது அதனால் அது வந்து யான கூட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா துரகத்தினுடைய சேன்ய சைன்யமாக இருக்கட்டும் இல்லைன்னா பதாதிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த ராட்சசனானவன் அதை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு நீ நினச்சதுனால உன்னுடைய ஆக்ஞாம் மகியம் பிரேஷையன்னு ஸ்னேக யோகாத்து உன்னுடைய ஆக்ஞையை என் மேலே வந்து நீ எப்பவுமே வந்து நீ வந்து கொடுப்ப ஸ்னேகத்தினால இஹ நகரே ராட்சசானாம் சஹசிரம் அக்னாசீஹி இந்த 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 நகரத்தில் ராட்சசானாம் சஹசிரம் அதாவது ஒன்று இந்த ரா நகரத்தில் ராட்சஸன்கிறவன் ஒத்தம் கிடையாது ஆயிரம் ராட்சஸன் இருக்கான்னு நீ நினச்சிண்டு காரியத்துல ஈடுபடுத்த வெப்ப என்ன அது ஒன்று இல்லைனா இல்லைனா இன்னி நந்தனான நீ இந்த ராட்சசனான என்ன ஒத்தனா ட்ரீட் பண்ணல ஆயிரம் பேருக்கு சமானமா ட்ரீட் பண்ற புரியுதா நான் ஒத்தனை நீ வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் ராட்சசன் நாட்டில் இருக்கான்னு நீ கல்பிச்சுக்கிறான்னு எடுத்துக்கலாம் இல்லைனா நான் ஒத்தனே ஆயிரம் பேருக்கு சமானம் அப்படிங்கிற அவன் எடுத்துக்கலாம் சரியா ஆமா சரியா இருக்கா ஸ்லோகம் ततः समन्तादुपरुद्धं कुसुमपुरमवलोक्य बहुदिवसप्रवृत्तम् वैशसं उपरि पौराणां परिवर्तमानम् असहमाने तस्यामपि अवस्थायां पौरजनापेक्षया सुरङ्गामेत्य अपक्रान्ते तपोवनाय देवे सर्वार्थसिद्धौ स्वामिविरहात् प्रशिलिथी प्रशिथिलीकृतप्रयत्नेषु युष्मद्बलेषु जयघोषणा व्याघातादिसाहसा अनुमितेषु अन्तर्गत अन्तर्नगरवासिषु पुनरपि अनु, अनु, mm. नन्दराज्यप्रत्यानयनाय mm. सुरङ्गया बहिः अपगतेषु युष्मासु चन्द्रगुप्तनिधनाय

பௌராணாம் பரிவர்த்தன பரிவர்த்தமானம் அசகமானே அதாவது இந்த இந்த பௌரர்கள் இந்த தேசத்துல இருக்கிறவா அவளால் வந்து இதை வந்து இந்த ஒரு சேஞ்சை வந்து அவளால் பேர் பண்ண முடியல அது ஒன்று ததகா சமந்தாத்து உபருத்தம் புஷ்பபுரம் அவலோக்கிய எல்லா பக்கத்திலேந்தும் சூழப்பட்ட இந்த மாதிரி ராஜாக்களால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த புஷ்பபுரத்தை இந்த பாட்டலிபுத்திரத்தை பார்த்து திவசம் திவச பிரபுதி மகத் உபரோத வைஷசம் உபரி பௌராணம் ஸோ வந்து பலகாலம் மகத் உபரோத வைஷசம் ரொம்ப மகத்து அப்படின்னா ரொம்ப அதிகம் உபரோதம் ஒரு நிரோதம் அந்த அதனால உண்டு உண்டார ஒரு வைசசம் ஒரு கஷ்டம் அப்படி அதோடு இருக்கின்ற இந்த பௌராணம் இந்த புற நிவாசினா உபரி அவ அவளுக்கு மேல பரிவர்த்தமானம் அசகமானே அவளுக்கு மேல அவ மேல இந்த மாதிரி ஒரு சேஞ்சு அவ நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்ததை அந்த பௌரர்களால தாங்க முடியல மேலும் தஸ்யாம் அவஸ்தாயாம் அந்த ஸ்திதியிலையும் அந்த ஸ்திதியை வந்து தாங்க முடியாமல் அந்த பௌரஜன அபேட்சையா சுரங்காம் உபேத்திய அபக்ராந்தே தபோவனாய தேவே சர்வார்த்த சித்தம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பௌரஜனங்கள் இருக்கா அந்த மாதிரி பௌரவ பௌரஜனங்களினுடைய அனுமதி பௌரஜன அபேட்சையா அந்த பௌரஜனங்களினுடைய அனுமதியினால் சுரங்காம் உபேத்திய ஒரு சுரங்க பாதையின் வழியாக அபக்ராந்தே சர்வார்த்த சித்தம் சரியா அந்த சர்வார்த்த சித்திங்கிறவன் சுரங்க பாத வழியா நாட்டை விட்டு ஓடி போயிட்டான் எங்க அப்படின்னா என்ன அந்த சர்வார்த்த சித்திங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பார்த்தோம் லாஸ்ட்டு பர்சன் ஃப்ரம் தி நந்த வம்சா டு சர்வைவ் அவனையும் வந்து அதெல்லாமே சாணக்கியனுடைய வேலை தான் காட்டுக்கு துரத்தி விட்டதும் தான் ஸோ வந்து இங்கே இவன் சொல்றது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியை தாங்க முடியாத அந்த பௌரஜனங்கள் அவளுக்கு மேலே ஏற்றப்பட்ட இந்த மாதிரி ஒரு மாறுதலை அவளால் அங்கீகாரம் பண்ணிக்க முடியல அப்படி இருக்கின்ற அந்த அவஸ்தையில் அந்த தருணத்தில் அந்த பௌரஜனங்களினுடைய அனுமதியினால் சுரங்கபாதை மூலமாக இந்த சர்வார்த்த சித்தியானவன் தப்போவனத்துக்கு போயிட்டான் காட்டுக்கு போயிட்டான்

பிரயத்னேஷு யுஷ்மத் பலேஷு பிரசத்திலி கிருத்த பிரயத்னேஷு அதோடு நிறுத்திக்கணும் ஸோ இந்த சர்வார்த்த சித்தியானவன் காட்டுக்கு ஓடி போடனதுனால சுவாமி விரகாத்து அந்த சுவாமியான சர்வார்த்த சித்தி இல்லாத காரணத்தினால் சு ரொம்ப வந்து பிரசத்திலீகிருத்த பிரயத்தினேஷு அங்கே வந்து யாரெல்லாம் வந்து எஃபர்ட் போட்டுருக்காளோ ஆவா எல்லாரும் யுஷ்மத் பலேஷு உன்னுடைய பவத் சைன்யேஷு உன்னோட சைன்யங்களில் இருக்கிறவாளுடைய பிரயத்தனங்கள் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆயிடுது ஏன்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது மேலே ஜய கோஷனா வியாகாதாதி சாகச அனுமதி அந்தர் வாசிஷு மேலும் அந்த ஜெய கோஷனா வியாகாதாதி சாகச அனுமதி அந்தர் வாசிஷு ஜயசிய அந்த மௌரியனுடைய மௌரியன் சந்திரகுப்தனுடைய அவனுடைய விஜயத்தினுடைய கோஷனா அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு தஸ்யாம் ஏ வியாகாதைய அதுக்கு யாரெல்லாம் ஒரு பாதகம் இருந்தாலோ என்ன ஒரு சாகசம் ஒரு துஷ்கர்ம செஞ்சுன்ட்ருந்தாலோ அதை அதை தெரிஞ்சுட்ட அந்த அந்தர் நகர வாசிஷு அந்த புறத்துக்குள்ளே இருக்கின்ற அவர்கள் புனரப்பி திரும்பியும் நந்தராஜ்ய பிரத்யாயனாய சுரங்கையா பகிர் பகிரபாகத் அபகத்தேசு யுஷ்மாசு அண்ட் ரந்த நந்தன நந்தனுடைய ராஜ்யத்தை வந்து திருப்பியும் வந்து மீட் மீட்க வேண்டும் எப் என்கிற ஆசையினால் சுரங்கம் மூலமாக பல பேர் வெளில வந்துட்டா லைக் யூ ஒன்றை மாதிரி பல பேர் வந்து இந்த ராஜ்யத்துலேருந்து வெளில வந்துட்டான் சரியா ஸோ வந்து இங்கே ஜெய வியாகாதாதி சாகச அனுமிதி அந்தர் நகர வாசிஷுங்கிற இடத்துல அந்த சந்திரகுப்தனுடைய ஜெயம் அதை கோஷிக்கிறதுக்கு அதை விருப்பப்படாத அதுக்கு பாதகம் தெரிவிக்கின்ற எந்தெந்த இவா இருக்காளோ அவளுனுடைய அந்த பீப்புளினுடைய மைண்ட்செட்டை வந்து தெரிஞ்சுட்டு திருப்பியும் நந்தராஜ்யத்தை திருப்பி கொண்டு வரணும்னு சுரங்கம் மூலமாக நிறைய பேர் வெளில போயிட்டா ஒன்ன மாதிரி நிறைய பேர்னு ராகேசனை காமிக்கிறான் சந்திரகுப்த நிதனாய யுஷ்மத் பிரயுக்தயா விஷகன்யா காதிதே தபஸ்வினி பர்வதேஸ்வரே ஸோ இது எல்லாமே பொழுது பொழுதுன்னு சத்திசப்தமீரை சொல்லிட்டு வரணும் சந்திரகுப்தனுக்கோசரம் நீ வந்து கொல்றத்துக்கு ஒன்னால் தூண்டு ப பட்ட அந்த விஷகன்யாவானவள் தபஸ்வினி பர்வதேஸ்வரே காதிதே தபஸ் தபஸ்வியாக இருக்கின்ற அந்த பர்வத்தேஸ்வரனை

அப்படின்னா மகாபாரதத்தில் அந்த கவச குண்டலத்தை வந்து கொடுத்துருன்னு இந்திரன் கேக்குறான் கர்ணன் கொடுத்துடுறான் அதுக்கு பதில சக்தி ஆயுதத்தை வாங்கிக்கிறான் கர்ணன் அந்த சக்தி ஆயுதத்தை யாருக்கோசரம் வாங்கிட்டான்னா அர்ஜுனன் அழிக்கணுங்கிறதுக்கோசரம் கோசரம் வாங்கிட்டான் ஆனால் கடைசியில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ராத்திரி வந்து பயங்கரமாக சண்டை போட்ட அந்த கடோத்கஜன் அந்த ஹைடம்பியன் இருக்கம்பார் அவனை அவனை அழிக்கிறதுக்கோசரம் அந்த சக்தி ஆயுதமானது உபயோகிக்கப்பட்டது அது யாருக்கு வந்து கல்யாணகரமாக அமைஞ்சது அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ணருக்கு விஷ்ணுக்கு அதே மாதிரி இங்கே வந்து நான் வந்து இந்த விஷகன்யாவை வந்து யாருக்கோசரம் அமிச்சேன் அப்படின்னா சந்திரகுப்தனுக்கோசரம் அமிச்சேன் ஆனால் கடைசியில் வந்து அது கொன்னதோ பர்வத்தனை அந்த பர்வத்தன் சத்து போனதுல யாருக்கு நன்மை நடந்ததுன்னா இந்த விஷ்ணுகுப்தனுக்கு நன்மை நடந்தது அப்படின்னு வர்ணிக்கலாம் புரியுறதா கர்ணேன இவ மயா அர்ஜுனம் இவ சந்திரகுப்தம் ஹந்தும் பலவதி ஏக புருஷ சக்திரிவ யா விஷாங்கனா ரக்ஷிதா ஸோ எந்த விஷாங்கனா எந்த விஷாங்கனாவானவள் எந்த விஷத்தை கக்கக்கூடிய அந்த விஷகன்யாவானவள் பலகாலமாக மயா ரக்ஷிதா அப்படின்னா மயா பரிபாலிதா அதாவது இந்த மாதிரி வேலைகளுக்கோசரம் பண்ணுறதுக்கோசரம் இந்த ராஜாக்கள் இந்த அமாத்தியர்கள் இந்த மாதிரி பலவிதமான விஷம பூச்சிகளை விஷம மனுஷர்களை வச்சுட்டுருப்பாள் அப்படிப்பட்ட இந்த விஷாங்கனா மயா ரக்ஷிதா மயா பரிபாலிதா என்ன எதுக்கோசரம் அப்படின்னா ஏக புருஷ வியாபாரினி சக்திரிவை ஒரே ஒரு ஆளை கொல்லணும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சக்தி இவை எப்படி வந்து அந்த அங்கே வந்து அந்த சக்தி ஆயுதமோ அதே மாதிரி இந்த ஒரு ஒரு பர்சனை வந்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த விஷகன்யா சக்திரிவை விஷகன்யா ரட்சித்தாமையா சக்தி ஆயுதம் மாதிரி என்னால் இந்த விஷகன்யாவானவள் பரிபாலித்தா அது எப்படி அப்படின்னா கர்ணேன இவா மயா அர்ஜுனம் இவ சந்திரகுப்தன் எப்படி வந்து கர்ணனுக்கு அர்ஜுனன் போலையோ அதே மாதிரி எனக்கு இந்த இந்த விஷகன்யா அந்த எனக்கு வந்து இந்த சந்திரகுப்தனை கொல்றதுக்கு பலவதி அந்த ஏக புருஷ சக்திரிவ யா விஷாங்கனா ரக்ஷிதா அங்கே பலவதிங்கிறது சக்தி ஆயுதத்துக்கு போகும் இங்கே பலவதிங்கிறது இந்த விஷாங்கனாவுக்கு போகிறது அங்க கர்ணனுக்கு அர்ஜுனன் எனக்கு இந்த சந்திரகுப்தன் சக்திகர ஆயுதங்கிறது பலவதி சக்தி ஆயுதம் கர்ணனால் பல விஷமா பல நாட்களாக பரிபாலித்தம் பரிபாலித்தா சா சக்தி அந்த ஆயுதமானது அந்த அஸ்திரமானது ஆனால் இங்கே வந்து இந்த விஷாங்கனா மயா பரிபாலித்தா யார ஏக புருஷ வியாபா வியாபாதினி ஒரு ஆளை அழிக்கணும்னு அங்கே அர்ஜுனன்கிற ஆளை அழிக்கணும் இங்கே சந்திரகுப்தன்கிற ஒரு ஆளை அழிக்கணுங்கிறதுக்காக வை வச்சுட்டு இருந்தோம் சா விஷ்ணோரிவ விஷ்ணுகுப்த ஹதகசிய ஆத்தியந்திக தத் தத்வத்தியம் ஹைடிம்பேயம் இவ பர்வத்தூப்பம் ஏத்திய அவதீத் அங்கே எப்ப எப்படி விஷ்ணோர் இவ அங்கே விஷ்ணுங்கிறது கிருஷ்ணர் அங்கே கிருஷ்ணர் போல இங்கே யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தா விஷ்ணுகுப்தனான சாணிய சாணக்கியன் ஹதகசிய ஆத்தியந்திக ஆத்தியஸ்ரேயசே அந்த அந்த வந்து விஷ்ணு கிருஷ்ணசேவ விஷ்ணு குப்த குப்த சாணக்கியஹக்கிய அனுமதியா ஆத்தியந்த ஸ்ரேயசே அவனுக்கு ரொம்ப அத்தியந்த பிரீத்தியை தரக்கூடிய அவனுடைய வத்தியம் அந்த ஸ்ரேயசே தத் தத்வத்தியம்ங்கிறது அங்கே வந்து கடோத்கஜனுடைய வத்தியம் இங்கே வந்து பர்வத்தராஜாவினுடைய வத்தியமானது நடந்ததே தவிர இதனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இதனால கர்ணனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை கர்ணன் தன்னுடைய கவச குண்டலத்தையும் விட்டுட்டான் அதுக்கு பதிலை கிடச்ச சக்தி ஆயுதமும் அவனுக்கு வந்து அவன் பேர் என்ன கடோத் கஜன் கடோத்கஜன்மாவில் வேஸ்ட்டாக போச்சு அதே மாதிரி எனக்கு வந்து என்னோடய நந்தன் போயாச்சு எல்லாம் போயாச்சு நான் வந்து இங்கே ஒரு புருஷனை கொல்றதுக்குன்னு பலகாலமாக சேர்த்து வச்சு வச்சிருந்த இந்த விஷகன்யாவானவள் எனக்கு சாதகமாக அமையாமல் விஷ்ணுகுப்தனுக்கு சாதகமாக அமைஞ்சு அந்த ராட்சஸனை போட்டு தள்ளிட்டா புரியதா ம் அங்கே வந்து பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னா

ஸ்லாஷ் இவனை அர்ஜுனனை அதே மாதிரி இந்த விஷகன்யா இஸ் ஆல்சோ ரொம்ப கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் அதுக்கோசரம் பல பல காலமாக அவனை அதை வந்து பரிபாலனம் பண்ணின்னு வந்தான் ராட்சசன் அது வந்து இப்போ வியர்தமாக போயிடுது நீங்கள் சொல்கிற மாதிரி பருவத்தகனோட டெத்துல சாணக்கியனுக்கு என்ன ப்ராஃபிட்டுங்கிறத விட அந்த விஷகன்யா என்ன சொல்றது அதனுடைய துருபயோகம் ஆயிடுத்து கிருஷ்ணருக்கு வந்து கடோத் கஜன் செத்து போனோங்கிற எண்ணம் இல்லையே கிருஷ்ணருக்கு வந்து அந்த சக்தி ஆயுதம் இருந்தா அர்ஜுனனுக்கு அழிவுங்கிற ஒரு பலம் பயம் இருந்தது அந்த சக்தியானது துருபயோகம் ஆயிடுச்சு யாருக்கு துருபயோகம்னா இட் வாஸ் நாட் யூஸ்டு ப்ராப்பர்லி எங்க தேவ தேவையில்லாத இடத்துல அந்த ஆயுதமானது உபயோகிக்கப்பட்டது அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் இந்த சக்தி ஆயுதம்ங்கிறது அதே மாதிரி இந்த விஷகன்யாங்கிறவன் பல வருஷம் வந்து அவன் காப்பாத்தி அவன் அது மாதிரி வளர்க்குற மாதிரி போல இருக்குது அந்த விஷம் ஏத்தி ஏத்தி அந்த விஷகன்னாங்கிறவம் அப்படி இருப்போம் ஸோ அவளை வந்து கரெக்டாக சந்திரகுப்தனுக்கு யூஸ் பண்ணியிருந்தா அதுல ப்ராஃபிட் ராட்சசனுக்கு ஆனா அந்த விஷகன்யா வந்து பருவத்தக்கண்ணுக்கு செத்து போனதுல பருவத்தக்கண்ணனுடைய டெத்தில் வந்து சாணக்கியனுடைய எய்ம் இல்லை வாஸ் மிஸ்யூசிங் தி இது விஷகன்யா அந்த விஷகன்யா வியர்த்தமாக போகணுங்கிறதுலாம் அவனுடைய லாபம் கிருஷ்ணருக்கு வந்து சக்தி ஆயுதம் வியர்த்தமாக போனோங்கிறதுல லாபம் விஷ்ணுகுப்தனுக்கு வந்து இந்த விஷகன்யா வந்து வியர்த்தமாக போகணுங்கிறதுல லாபம் சரியா இருக்கா இப்போது ஆ சரியா இருக்கா அவ்வளே அதுக்காக போட போட இஷ்டனத்துல அனிஷ்ட பிராப்தி வந்துருது சரியா இங்க ராட்சசனுக்கு வந்து சந்திரகுப்தன் அழிக்கணும் கருத்துக்கு பிரயத்தனம் பண்ண டைம்ல அவனுக்கு வந்து பர்வதேஸ்வரன் செத்து போயிட்டான் பிளஸ் விஷகன்யா போயாச்சு கையை விட்டு அதே மாதிரி கர்ணனுக்கு வந்து அர்ஜுனனை சேர்ந்து ஒண்ணு போஷகமா இருக்கிறதுனால இது வந்து இங்க சங்கரம் இது புரியறது ஏன் வந்து அந்த அனிஷ்டாப்தி புரியறது ஆனா இது ஏன் அலங்காரம் எப்படி அலங்காரம் எப்படி அலங்காரம் புரியல ஒரு என்ன இருக்கு இவன் ட்ரை அலங்காரமே அப்படிதானே இவ்வளவு சந்தேக அலங்காரம் சந்தேக அலங்காரம் சந்தேக அலங்காரம் சந்தேக அலங்காரத்துக்கு நீ என்ன சொல்லுவோ

ிருஷ்ண அந்த 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 ஸ்லோகத்துல வந்து உனக்கு வந்து அவருடைய அவர் வந்து பாலை குடிக்கணுங்கிறது ஆசைப்பட்டுன்னு வந்தார் ஆனா அந்த கிருஷ்ணரை சேவிக்க சேவிக்க அம்மாவோட பாலை குடுக்க குடிக்க முடியாம ஆயிடுத்து அப்படின்னா அவருக்கு புனர்ஜென்மாவே இல்லாம மோட்ச பிராப்திக்கு வழி பண்ணிட்டாருன்னு அது அது இருக்கு அது என்ன பொறுத்தவரையில் அது அனிஷ்டமே இல்லை ஆக்சுவலி இஷ்டம்தான் அது ஒரு மாதிரி ஒரு ஒரு பக்தன் வந்து ஒரு பண்ணி ஸ்லோகம் அது வந்து ஒரு ஒரு சலம் கலந்த ஒரு பிரைஸ் இந்த மாதிரி எனக்கு பாங்கிற மாதிரி இங்க வந்து இது ப்ராப்பராவே விஷமாதானே இருக்குது இவனோட இஷ்டம் என்ன இவனோட ஏம் ஒண்ணு அதுக்கு அனிஷ்டமா ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு இது விஷம அலங்காரம் கரெக்டா தான் இருக்கு எல்லாம் வந்து பெரியவாள்லாம் எழுதிட்டு போயிருக்கா அதை காவியத்தில் நம்ம எப்படி நம்ம நம்ம வேலை வந்து அப்ளைங் தோஸ் திங்ஸ் இன் காவியம் அது ஏன் நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதிலே கிடையாது அப்படி பார்த்தோன்னா பிராந்தி சந்தேகம் இதெல்லாம் அலங்காரமாகவே இருக்கக்கூடாது அங்கே சந்தேகத்தோடு இருக்கிறது எதுக்கு ஒரு அலங்காரம் சந்தேகம்னு சொல்லிட்டு போயேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பதிலே கிடையாது இல்லையா சந்தேகம் வந்து புதுசாக வந்து நம்ம வந்து எதா ஒன்று வந்து நம்மளே ரிசர்ச் பண்ணி வேணா கொண்டு வரலாமே தவிர அதர் தேன் தி மெயின் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அலங்காராஸ் மற்றது எல்லாமே வந்து தேவையாங்கிறது தானே புரியுறதா அப்பிரசுத்த பிரசம்சா சமாசோக்தி இந்த மாதிரி ஒரு பரிகர அலங்காரம் இப்போ இப்போ என்ன எக்கச்சக்கமாக உகுந்த அப்ஜெக்டிவ் கொடுத்ததுனால அங்கே பரிகர அலங்காரம் எதுக்கு சொல்லணும்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் கிடையாது இல்லையா இல்லை ஸோ அதனால இது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கோபால இதி கிருஷ்ணங்கிற ஸ்லோகம் வேணால் இந்த ஸ்லோகத்தை விட அழகாக இருக்கும் என்னமோ ஆனால் விஷம அலங்காரத்துக்கு அதை விட இது ரொம்ப சூட்டபுளான ஒரு ஸ்லோகம்னு ஆயிடுச்சு இதுதான் விஷம அலங்காரம் ஆமாம் ஆமாம் சரியா அமாத்திய தெய்வசிய அத்திர காமச்சரகா கிம் கிரியதாம் விராதன் சொல்கிறான் இது வந்து தெய்வத்தினுடைய பாக்கிய பாக்யவசாத்து இந்த மாதிரி நடக்கிறது இதில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அதாவது எல்லாமே வந்து அவனுக்கு சாதகமாக நடக்கிறதே தவிர நமக்கு எதுவும் நடக்க மாட்டேங்கிறதுங்கிற ஒரு ஒரு ஆவேகத்தில் ஒரு வருத்தத்தில் இவன் இருக்கான் ராட்சசன் அதுக்கு பதில் வந்து அவன் அமாத்திய தெய்வசிய அத்திர காமச்சராக கிம் கிரியதா என்ன பண்ணுறது நட்சிக்கலாமா